ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிதியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு திருமணத்தை எப்படி பதிவு பண்ணுறது, அதுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு திருமணத்தை பொறுத்தவரையிலும் எந்த ஜாதியை சேர்ந்தவங்கனாலும் மதத்தை சேர்ந்தவங்கனாலும் வந்து அதில் பதிவு பண்ணலாம். ஹிந்து மேரேஜ் அப்படின்னா வந்து ஹிந்து, புத்திஸ்ட், ஜெயின், சீக் இந்த நாலு மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். இங்கே வந்து எல்லா ரிலிஜியன் சேர்ந்தவங்களும் பதிவு பண்ணலாம். இன்டர் காஸ்ட் மேரேஜ் கூட பதிவு பண்ணலாம். ஏஜ் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஹிந்து மேரேஜுக்கு எப்படியோ அதே மாதிரி தான். அதாவது வந்து மணமகனுக்கு 21 வயசு பூர்த்தியாயிருக்கணும், மணமகளுக்கு வந்து 18 வயசு பூர்த்தியாயிருக்கணும். தமிழ்நாடு திருமணத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகும். பட் ஹிந்து மேரேஜோ ஸ்பெஷல் மேரேஜ்லேயே வந்து ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகாது. தமிழ்நாடு கட்டாய திருமண பதிவு சட்டம் 24/11/2009 அமலுக்கு வருது. இதுக்கப்புறம் நடந்த திருமணங்களை தான் இந்த சட்டத்தின் கீழே பதிய முடியும். திருமணம் ஆன நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே இந்த சட்டத்தின் கீழே பதிவு பண்ணணும். 90 நாளுக்கு மேலே போச்சுன்னா 150 நாள் வரையில் வந்து அபராதம் 50 ரூபா வசூலிக்கப்படும். 150 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா வந்து அந்த திருமணத்தை அந்த சட்டத்தின் கீழே பதியவே முடியாது. ஸோ இந்த சட்டத்தின் கீழே மேக்ஸிமம் வந்து திருமணம் நடந்த நாளுக்கும் 17 நாளுக்கான இடைவெளி 150 நாள் இருந்தால் மட்டும்தான் பதிய முடியும். 150 நாளுக்கு மேலே எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா பதிய முடியாது. திருமணம் நடந்த இடம் கண்டிப்பாக சார்பதிவாளர் அலுவலக எல்லைக்குள்ளே அமைஞ்சிருக்கணும். பொண்ணு பையனுடைய ரெசிடென்ஸ் வந்து அந்த சார்பதிவாளர் அலுவலக எல்லைக்குள்ளே அமையணும்னு அவசியம் இல்லை. என்னென்ன ஆதாரங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு திருமணம் நடந்ததுக்கான ஆதாரம். இதுக்கு வந்து திருமண அழைப்பிதழ் வைப்பாங்க, இல்லை கோயில்லையோ இல்லை தேவாலயத்துலேயோ கொடுத்த ரசீது, திருமண ரசீது இருந்துச்சுன்னா அதை வைப்பாங்க. திருமணம் சார்பதிவாளர் அலுவலக எல்லைக்கு உட்பட்ட இடத்துல தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். அடுத்தது வசிப்பிடத்துக்கான ஆதாரம். இது வந்து மணமகன் மணமகள் இவங்க ரெண்டு பேருக்குமே ப்ரொடியூஸ் பண்ணோம். இது பணியாளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு அல்லது அயல்நாடு நுழைவு சீட்டு, இதில் எது வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஆதாரம் என்னென்னு பார்த்தோன்னா வயதுக்கான சான்று. மணமகன் 21 வயசு பூர்த்தியாக இருக்கணும், மணப்பெண் வந்து 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இல்லை பாஸ்போர்ட், விசா, இது எது வேணாலும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட்ஸுடைய அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து உங்களுடைய மேரேஜ் அப்ளிகேஷன் கூட நீங்கள் சப்மிட் பண்ணணும். தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தில் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கட்டணம் என்னங்கிறத பார்ப்போம். பதிவு கட்டணம் 100 ரூபா, சிடி ஃபீஸ் வந்து 50 ரூபா, ஒரு நகலுக்கு வந்து 10 ரூபா. 90 நாட்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து அபராதம் தேவையில்லை. 90 நாட்களுக்கு மேலே இருந்து 150 நாட்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அபராதம் 50 ரூபா. 150 நாளுக்கு மேலே போச்சுன்னா இந்த திருமணத்தை வந்து இந்த சட்டத்தின் கீழே பதிய முடியாது. தமிழ்நாடு மேரேஜை ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ சிக்னேச்சர் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு களம் வரும். அங்கே யார் சைன் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். அதை கிளாரிஃபை பண்ணுறக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ்நாடு திருமண பதிவு சட்டம் பிரிவு 2 கிளாஸ் E-ல ப்ரிஸ்ட் என்னும் சொல்லுக்கு எனி பர்சன் ஹூ பர்ஃபார்ம்ஸ் எ மேரேஜ் ஆர் எனி பர்சன் ப்ரெசன்ட் இன் த மேரேஜ் அப்படின்னு வந்து வரையறை செஞ்சுருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரிஸ்ட் அப்படிங்கிற களத்தில் வந்து நீங்கள் மத குரு இல்லை புரோகிதர் இவங்க தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டவங்களோ இல்லை அந்த திருமணத்தை தலைமை தாங்கி நடத்தி வச்சவங்க யாருனாலும் இந்த இடத்துல கையெழுத்து போடலாம். ஹிந்து மேரேஜில் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தவர் அப்படின்னு ஒரு களம் வரும். அதுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து பேரண்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுப்போம். இங்கேயும் வந்து நம்ம அவளோட பேரண்ட்ஸ் டீட்டெயிலே வந்து கொடுத்துக்கலாம். இல்லை மத குரு இல்லை புரோகிதர் தான் கையெழுத்து போடுவாங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம். பட் அவங்க ஆஃபீஸுக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்க கையெழுத்து இருந்தாலே போதுமானது. அவங்க வரணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் குறிப்பிடலை. தமிழ்நாடு திருமணத்துக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் போயிட்டு உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற டேப்பில் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு மேரேஜ் கிரியேட் அப்ளிகேஷன் இந்த டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் தமிழ்நாடு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் மேரேஜ் இன்புட் கொடுக்க போகிறோம். திருமணம் நடந்த நாள் இது வந்து 150 டேஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எரர் மெசேஜ் கீழே டிஸ்பிளே ஆயிரும். அந்த மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இப்போ இங்கே எரர் மெசேஜ் காட்டுது. இப்போ கரெக்டான டேட்டை வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். பட் வந்து மேரேஜ் நடந்து வந்து 90 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து 50 ரூபீஸ் ஃபைன் காட்டும். அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரெட்டில் கீழே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதாவது திருமணம் நடந்த இடம். இது வந்து பொண்ணு வீட்டில் நடந்திருக்கலாம், பைய வீட்டில் நடந்திருக்கலாம், இல்லை ஏதாவது திருமண மண்டபத்துலேயும் நடந்திருக்கலாம். பட் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த மேரேஜ் வந்து பதிய முடியும். இங்கே வந்து நம்ம சத்தியமங்கலம் கொடுக்குறோம். ஸோ சத்தியமங்கலம் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த மேரேஜை வந்து பதிய முடியும்.
திருமண மண்டபத்தில் நடந்துச்சுன்னா அந்த மண்டபத்துடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதாவது அந்த மண்டபத்தினுடைய பேர், அதனோட அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுங்க. திருமண மண்டப ரசீதியை வந்து ஒரு எவிடென்ஸ்க்காக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதை மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க. பின்கோட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இது டிராஃப்டாக சேவ் ஆயிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண போகிறோம். இதில் வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து ஃபுல் ஃபார்மில் கொடுங்க. ரெக்கார்ட்ஸில் எப்படி இருக்கோ அந்த ஃபார்மில் வந்து ஃபுல்லாக கொடுங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும். இப்போ ஏஜ் வந்து 21 இயர்ஸ்க்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிடும். உங்களுக்கு வந்து கீழே ரெட்டில் எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ரிலீஜியன் வந்து ஹிந்துன்னு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கோம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பேச்சுலர். திருமணம் நடந்தப்போ வந்து அவர் பேச்சுலர் தான். ஸோ பேச்சுலர் அப்படிங்கிறத மெரிட்டல் ஸ்டேட்டஸில் குறிப்பிடுறோம். அட்ரஸ் டீட்டெயில்ஸில் கேட்டிருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து மேண்டேட்ரி தான் ஸ்டார் கொடுத்துக்கிறதுனால. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த்துங்கிறது திருமணத்தின் போது என்ன வயதோ அந்த வயது தான் சிஸ்டம் வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கும். 1 பிப்ரவரி 2020 சிடிக்கான கட்டணம் வந்து ₹100 அப்படின்னு வந்து அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ சிடி ஃபீஸ் வந்து ₹100. அடுத்தது ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர் டீட்டெயில்ஸு. இங்கே நேம்ங்கிற இடத்துல மணமகனுடைய ஃபாதர் நேம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஈஸ் அலைவ் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து நோ அப்படிங்கிற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஏன்னா வந்து அவர் உயிரோடு இல்லை, இறந்துட்டார். ஸோ நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுனே வந்து மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து க்ளோஸ் ஆயிரும். அடுத்தது ஹஸ்பண்ட் மதர் டீட்டெயில்ஸ்க்கு வரும். அவங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். இஸ் அலைவ், அவங்க உயிரோடு இருக்காங்க. ஸோ எஸ்ங்கரோட ரேடியோ பட்டன் டிஃபால்ட்டாக இருக்குது. அவங்களோட ஏஜ் ஃபில் பண்ணுறோம். அவங்களோட ஏஜுமே வந்து அந்த மேரேஜ் நடந்தப்போ என்ன ஏஜோ அதை தான் குறிப்பிடணும். ஸோ அட்ரஸ் சேம் அஸ் சன் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கும். அடுத்தது தேர்ட் பேஜில் ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். அவங்க நேம் கேப்ஸில் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த். இங்கே வந்து 18 வந்து குறைவாக இருந்துச்சுன்னா ஆஸ் யூஸ்வல் அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் கீழே வந்து ரெட்டில் டிஸ்பிளே ஆகும். இது இன்டர்காஸ்ட் மேரேஜ். அவங்க ரிலீஜியன் வந்து கிறிஸ்டியன். கிறிஸ்டியனுங்கிறத செலக்ட் பண்ணுறோம். மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்பின்ஸ்டர், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அவங்களோட அக்குபேஷன் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அடுத்தது வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ்க்கு வரும். இதில் வந்து டிஃபால்ட்டாக கண்ட்ரி ஸ்டேட்லாம் வந்து அதுவே வந்து இந்தியா தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு. மீதி இருக்கிற மேண்டட்ரி ஃபீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. ஒய்ஃப் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. திருமணம் நடந்தது வந்து சத்தியமங்கலத்தில். தமிழ்நாடு மேரேஜை பொறுத்த வரலும் திருமணம் நடந்த இடத்துக்கு கட்டுப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் தான் பதிவு பண்ண முடியும். ஸோ சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சத்தியமங்கலத்தில் இந்த திருமணத்தை பதிவு பண்ண முடியும். இதுவே வந்து ஹிந்து மேரேஜில் பண்ணோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் அந்த மணமகனுடைய அட்ரஸ் எந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லைக்குள்ளே வருதோ அங்கே பண்ணலாம். இல்லை அந்த பொண்ணுடைய கரூரில் அந்த பொண்ணுடைய அட்ரஸ் இருக்கு இல்லையா, அது எந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கீழே வருதோ அங்கே பண்ணலாம். இல்லை சத்தியமங்கலம் திருமணம் நடந்த இடம், இங்கே மூணில் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஒய்ஃப்ஸ் மதர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறோம். அவங்களோட நேம் கொடுத்துட்டு கீழே வந்து அட்ரஸ் சேமஸ் ஹஸ்பண்ட் அட்ரஸ் சேமஸ் டாட்டா இருக்கு இல்லையா, இது ரெண்டில் எது கிளிக் பண்ணிங்கனாலும் மேலே நீங்கள் வந்து என்ன அட்ரஸ் கொடுத்துருக்குறீங்களோ அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கும் சிஸ்டம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். அடுத்தது விட்னஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். இந்த மேரேஜுக்கு வந்து பேரண்ட்ஸை தான் நம்ம சாட்சியாக போட்டிருக்கோம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுறோம். சாட்சி வந்து பேரண்ட்ஸ் தான் போடணும் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது. 18 கம்ப்ளீட் ஆனவங்க யார் வேணாலும் சாட்சி போடலாம். ஸோ சாட்சி போடுறவங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணணும். சாட்சி போடுற நபர்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃபை கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும். அதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸையும் உங்கள் மேரேஜ் அப்ளிகேஷன் கூட கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து சாட்சிகள் வந்து கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வரணும். சாட்சியை வந்து அந்த அப்ளிகேஷனில் மட்டும் சைன் பண்ணால் பார்த்தாத ஆஃபீஸ்க்கு வந்து நேரில் அப்பியர் ஆகணும். ஆன்லைனில் ஜென்ரேட் ஆகிற அப்ளிகேஷன் கூட உங்களோட எவிடென்சஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அதாவது திருமணம் நடந்ததுக்கான எவிடென்ஸாக திருமண பத்திரிக்கை, மண்டப ரசீது, ஏஜ் ப்ரூஃப்க்கு டிசி, மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட், இது ஏதாவது ஒன்று, ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபு, விட்னஸஸுடைய ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப், இதெல்லாமே வந்து சப்மிட் பண்ணணும். இந்த மேரேஜில் நம்ம 3 விட்னஸாக கொடுத்துருக்கோம். அவங்க டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோன்னே அடுத்த பேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பேஜில் சாலம்னைஸ்டு பை பேரண்ட்ஸ், அதாவது திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தவர்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அங்கே பேரண்ட்ஸ்லாம் நம்ம ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுறோம். மரியா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து காப்பி ஆயிரும். ஆல்ரெடி கொடுத்துக்கிறதுனால அப்படியே காப்பி ஆகிக்குது.
இந்த திருமணத்தை வேறு ஏதாவது சட்டப்படி பதிவு பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்குது. ஸோ அப்படி எதுவும் பண்ணலை அப்படிங்கிறனால நோங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சத்தியமங்கலம் அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டும், நமக்கு வந்து வேறு சாய்ஸே இல்லை, அங்கே தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் யார் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஹஸ்பண்ட் அவங்கள நேம் கொடுத்து நம்ம அப்ளிகண்ட்டாக சேர்க்குறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிருங்க. அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார் ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாம் கொடுத்துருங்க. ஸோ ஃபார் ஹஸ்பண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ப்ரூஃப் டைப், இப்போ வந்து ஐடி ப்ரூஃபா, ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் தனித்தனியாகவும் கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரே ப்ரூஃபை வந்து ஐடி ஏஜ் அட்ரஸ் எல்லாத்துக்குமே எடுத்துக்க மாதிரி ஒரு ப்ரூஃபும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செலக்ட் பண்ணிட்டோம்னா வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் காட்டுது. நான் வந்து இங்கே ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணுறேன். அவங்களோட ஓட்டர் ஐடி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்க போகிறோம். ஹஸ்பண்ட்க்கு செலக்ட் பண்ண மாதிரியே ஒய்ஃப்க்கும் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்து ஆட் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டு பேர்த்தினுடைய ப்ரூஃப் டீட்டெயில்ஸும் ஆட் ஆயிடுச்சு. க்ரியேட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ரியேட் ஆயிரும். அடுத்ததாக இந்த மேரேஜ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணுது சிஸ்டம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 100, டிலே ஃபீஸ் 50, காப்பி ஃபீஸ் 10, சிடி ஃபீஸ் 15 காட்டுது. 1 February 2020 அப்புறம் சிடி ஃபீஸ் வந்து ₹100. அடுத்ததாக வந்து இ பேமெண்ட் மூலிமா அந்த மேரேஜுக்கு ஃபீஸ் பே பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ எல்லா ஆப்ஷன்ஸுமே எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணாமல் வந்தீங்கன்னா கூட ஆஃபீஸில் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின் இருக்கும், நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும், அது மூலிமா ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். நான் இந்த அப்ளிகேஷனுக்கு நெட் பேங்கிங் மூலிமா ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும், அந்த ஓடிபி நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே ஆயிரும். அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வரும், அந்த அக்னாலேஜ்மெண்ட்டில் டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். ஸோ அதை பிரிண்ட் எடுத்து வச்சிட்டுனா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இன்புட் கொடுத்தோம்னா தான் வந்து நமக்கு வந்து ஃபீஸ் பே ஆகும். ஸோ அதை மறக்காமல் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹோம் பேஜில் டிராஃப்ட் லிஸ்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்ச மேரேஜ் டிராஃப்டாக சேவ் ஆகிருக்கும், அதை ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. லோட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து லோட் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ளேஸ், டேட், சிக்னேச்சர் ஆஃப் ஹஸ்பண்ட், சிக்னேச்சர் ஆஃப் ஒய்ஃப் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஜில் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ, ஒய்ஃப் ஃபோட்டோ அப்படின்னு காட்டும், அந்த இடத்துல வந்து ஃபோட்டோவை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரிஸ்டுடைய சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல இருக்கணும். மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுறக்கு டோக்கனை இனிஷியேட் பண்ணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், சர்ச் அப்ளிகேஷன் அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம க்ரியேட் பண்ண மேரேஜ் அப்ளிகேஷன் காட்டும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிஷியேட் டோக்கன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அது கொடுத்துக்கோங்க. ஸோ டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சத்தியமங்கலம், அப்ளிகேஷன் டைப் ஹஸ்பண்டு, அப்ளிகன்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைம் ஸ்லாட்ஸ் காட்டும், இங்கே 6 டைம் ஸ்லாட்ஸ் காட்டுது, இதில் ஏதோ ஒரு டைம் ஸ்லாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம வந்து 10 to 11 அப்படிங்கிற டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து டோக்கன் நம்பர் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ டோக்கன் நம்பர் 1 வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ டோக்கன் நம்பர் 2 ஜென்ரல் கேட்டகரியில் நம்ம இப்போ செலக்ட் பண்ணுறோம். ஸோ டோக்கன் நம்பரும் இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்களா உங்களோட டோக்கன் வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ நம்ம கொடுத்துக்கிற டோக்கன் டீட்டெயில் டிஸ்பிளே ஆகுது. கிளிக் ஹியர் டு கோ டு டோக்கன் லிஸ்ட்டு டு ஜென்ரேட் PDF, அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து பிரிண்ட் வந்துடும். இந்த பிரிண்ட்டையும் வந்து நீங்கள் மறக்காமல் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் PDF கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான டோக்கன் டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து உங்களுக்கான டோக்கன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.